ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு ஹார்ட் ஹோம் அண்ட் ட்ராவல். இன்னைக்கு செப்டம்பர் 3rd, அத்தை மாமாக்கு ஆனிவர்சரி. ஸோ நான் இந்த டே வ்ளாக் வந்து எப்படி போக போகுதுங்கிறத பார்க்கலாம். மார்னிங்கில் வந்து நான் எடுக்கிறேன். மார்னிங் என்ன பண்ணுறாங்க ப்ரேக்ஃபாஸ்ட்டுக்கு, அப்புறம் வந்து லஞ்சுக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு காட்டுறேன். நீங்களும் சேர்ந்து எங்கள் கூட சேர்ந்து இந்த வீடியோவை பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. மார்னிங் ப்ரேக்ஃபாஸ்ட்டுக்கு பூரி பண்ணுறாங்க. தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம பொறிச்சு எடுக்கலாம். அப்புறம் கேசரியும் அதுக்கப்புறம் பண்ணுறாங்க. பூரி கிழங்கு ரெடி பண்ணி வச்சாச்சு. கேசரிக்கு தண்ணி கொதிச்சுக்கிட்டுருக்கு. கேசரிக்கு நல்லா கொதிச்சுட்டுருக்கு. வெந்தோடனே சுகரும் இது வந்து ஆட் பண்ணிட்டாங்க. நீங்கள் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு அப்படின்னா பார்த்துக்கோங்க. லாஸ்ட்டாக கீயை போட்டுட்டு ஆட் பண்ணியாச்சு. லாஸ்ட்டாக இது கேஷ்யூ நட் முந்திரி எல்லாம் போட்டுச்சு. ஏலக்காவும் கடைசியில் போட்டாச்சு. தூண்டி விட்டாங்க. சூப்பராக கேசரி ரெடி ஆகிட்டு பூரி கிழங்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ சாப்பிட்டுட்டாங்க. இன்னைக்கு லஞ்சுக்கு வந்து மட்டன் குழம்பு. அதுதான் நான் ஆனியன்லாம் உரிச்சு வச்சுருக்கேன். இதை கட் பண்ணி வச்சுருக்கேன். ஆனியன் ஃபுல்லாக கட் பண்ணி ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். மட்டன் குழம்புக்கு மட்டன் நல்லா க்ளீன் பண்ணி கழுவி வச்சுருக்கேன். நல்லா கட் பண்ணிட்டேன். சாலடுக்கு எல்லாம் கட் பண்ணி வச்சு குக்கும்பர் ஆனியன் அப்புறம் கோல்டன் கிளாஸ்ட்டு போட்டுக்கலாம். ரசம் வைக்கிறதுக்கு புளி ஊற வச்சுருக்காங்க. ரசத்துக்கு இதில் தக்காளி, அப்புறம் புளி தண்ணி, அப்புறம் பெப்பர் பவுடர், ஜீரக பவுடர், அப்புறம் மஞ்சத்தூள் எல்லாம் போட்டிருக்காங்க. பீட்ரூட் பொரியல் அதுவும் ரெடி ஆகிட்டு கொஞ்சம் வெந்துட்டுனா அதெல்லாம் தேங்காயெல்லாம் போட்டுச்சு. மட்டன் குழம்புக்கு எல்லாம் மசாலா எல்லாம் போட்டு மட்டன்லாம் போட்டு குக்கரில் எடுத்து வச்சுருவாங்க. வெந்ததுக்கப்புறம் நம்ம மட்டன் குழம்பு ரெடி ஆகிடும். லஞ்சு சர்வ் பண்ணிடலாம். மட்டன் குழம்பு ரசம் இன்னைக்கு லஞ்சு இங்கே சாப்பிட்றோம். மட்டன் குழம்பு நல்லா டேஸ்டாக இருக்கும். பீட்ரூட் அது நல்ல காம்பினேஷன். அண்ட் ஆனியன் ரைத்தா அதுவும் சூப்பராக இருக்கும். நான் வந்து அப்படி என்ஜாய் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு ஈவினிங் ஸ்நாக்குக்கு மெதுவடை செய்ய போகிறோம். மெதுவடைக்கு மாவு அரைச்சி வச்சுருக்கு. இதில் வந்து நம்ம ஆனியன், கறி லீவ்ஸ், அப்புறம் ஒரு ஹாஃப் க்ரீன் சில்லி, அப்புறம் பெப்பர் அதெல்லாம் போட்டு வச்சுருக்கேன். இதை நம்ம தட்டி போட்டுட்டு வடையை சுட்டு எடுக்கலாம். இப்போ
ஹாட்டாக சர்வ் பண்ண போகிறேன் க்ரீன் சட்னியோட. ப்ரீவியஸ் டே நைட் வந்து பாசந்தி பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கோம், அதனால் ஜில்லுன்னு சர்வ் பண்ண போகிறோம். நான் இந்த வீடியோ ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன், நீங்கள் பார்க்கணும்னா மேலே ஐகார்டு வரும், அதை கிளிக் பண்ணி பார்க்கலாம், இல்லை கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் எப்படி பண்ணலாங்கிறத. அதுக்கப்புறம் நான் ஈவினிங் வந்து அதை எடுத்துகிட்டு ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து அதை ஜில்லுன்னு சர்வ் பண்ணுறேன். வடை வந்து நல்லா ஹாட்டாக அதே அது கூட சேர்த்து சர்வ் பண்ணுறோம். ஸ்நாக்ஸ் நாங்கள் என்ஜாய் பண்ண போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல் ஃபார் மோர் வீடியோஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சி யூ அகேன் அனதர் இன்ட்ரெஸ்டிங் வீடியோ. பை பை. சி யூ.